ஹாய் கைஸ், இஸ் அகாடமிக் காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நடந்த தமிழ்நாடு சீருடை பணியார் தேர்வுக்கு நடத்திய இந்த பொதுத் தேர்வுகளுடைய ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். முதல்ல வந்து முதன்மை தேர்வு. இந்த முதன்மை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா, இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அட்சை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகரகை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டாவதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசுக்கு வந்த இத்தாலி பயணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா, நிக்கோலோ கண்டி. மூணாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. மூணாவது குவஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. நாலாவதுக்கு ஆன்சர், ஓகேங்களா, நாலாவதுக்கு வந்து அதே பொறுத்துக்கு தான் வந்துருக்குது. நாலாவதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சாவதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அஞ்சாவதுக்கு ஆறாவதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துக்குமே நமக்கு சி வருது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏழாவதுக்கு மஞ்சள் காமாலை வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும் உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கல்லீரல், ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது, ஓகேங்களா, வாக்கியங்கள் ஒன்று, ஓகேங்களா, வாக்கியம் ஒன்று, வாக்கியம் டூ கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி, ஆப்ஷன் சி, ஒன்று மற்றும் இரண்டு சரி. ஓகேங்களா, அடுத்து ஒன்பதாவதுக்கு, ஒன்பதாவதுக்கு தவறான இணையை கண்டறிக்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, ஆன்சர் சி. ஓகேங்களா, அடுத்தது பத்தாவது, ஓகேங்களா, பத்தாவதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க, அதுவும் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, பதினொன்றாவதுக்கு இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பு இதயம் மற்றும் ஆன்மா என்று டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆப்ஷன் வந்து சி, செக்ஷன் வந்து 32. ஓகேங்களா, பன்னிரெண்டாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, முட்டைகள் அழுகும்பொழுது டேஷ் வாழ்வு உருவாக துர்நாற்றம் வீசுகிறது. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவதுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா, பன்னிரெண்டாவது, ஓகேங்களா, பன்னிரெண்டாவது வடு ஆர் பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாவதுக்கு ஆப்ஷன் டி, பதிமூணாவதுக்கு ஆப்ஷன் டி, அரியலூர். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாவதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சன், ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அதோட பதினஞ்சாவதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பதினாறாவதுக்கு வாக்கியம் ஒன்று, வாக்கியம் ரெண்டு கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாவதுக்கு ஆப்ஷன் பி, ரெண்டு மட்டும் சரி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பதினேழாவதுக்கு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தவறான இணையை கண்டறிக, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து ஆன்சர், ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சரு. அடுத்தது வாக்கியம் ஒன்று, வாக்கியம் ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பதினெட்டாவதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாவதுக்கு ஆப்ஷன் ஏ. பத்தொன்பதாவதுக்கு வந்து எவ்வகை தாது தசைகள் செயல்திறனை ஒழுங்குபடுத்துகிறது, ஆப்ஷன் வந்து சி. ஓகே, சோடியம். அடுத்தது இருபதாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான டேஷ் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது, ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஓகே, வாகன தொழிற்சாலைகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாவதுக்கு வாக்கியம் ஒன்று, வாக்கியம் ரெண்டு கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாவதுக்கு ஆப்ஷன் சி, ஒன்று மட்டும் ரெண்டு சரி. ஓகேங்களா, அடுத்தது பொறுத்துக்க, இருபத்தி ரெண்டாவது கொடுத்துருக்காங்க, இருபத்தி ரெண்டாவதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்தது இருபத்தி மூணாவதுக்கும் பொறுத்துக்கு கொடுத்துருக்கானுங்க, இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் சி. ஓகேங்களா, அடுத்தது இருபத்தி நாலு, இருபத்தி அஞ்சு பார்ப்போம். இருபத்தி நாலாவதும் மறுபடியும் பொறுத்துக்கு தான் அதிகம் கொடுத்துருக்காங்க இந்த போலீஸ் எக்ஸாமில். இதுக்கான இருபத்தி நாலாவதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அடுத்தது இருபத்தி அஞ்சு, இருபத்தி ஆறுக்கு பார்க்கலாம், இருபத்தி அஞ்சுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, இருபத்தி ஆறுக்கும் ஆப்ஷன் சி, ஒன்று மற்றும் ரெண்டு சரி. ஓகேங்களா, அடுத்தது இருபத்தி ஏழாவதுக்கு வாக்கியம் ஒன்று, வாக்கியம் டூ கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவதுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு, இருபத்தி ஒம்பது, முப்பது, இந்த மூணு கொஸ்டினை பார்க்கலாம். இருபத்தி எட்டாவதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேங்களா, இருபத்தி ஒன்பதாவதுக்கு ஆப்ஷன் ஏ, முப்பதாவதுக்கு ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று, முப்பத்தி ரெண்டுக்கும் பார்க்கலாம், முப்பத்தி ஒன்று, முப்பத்தி ரெண்டுக்கு, முப்பத்தி ஒன்றுக்கு சி, முப்பத்தி ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி கொடுத்துருக்காங்க. அடுத்தது முப்பத்தி மூணு, முப்பத்தி நாலு, முப்பத்தி மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி, முப்பத்தி மூணுக்கு, முப்பத்தி மூணுக்கு பி, ரெண்டு மட்டும் சரி. முப்பத்தி
நாலுக்கு சி இரண்டாம் பதர்ஷா ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 35 தவறான இணையை கண்டுபிடிக்க, தவறான இணையை கண்டுபிடிக்க 35வதுக்கு ஆன்சர் வந்து பி ஓகேங்களா. 36 தாஜ்மஹால் டேஸ் நதிக்கரையில் உள்ளது, எல்லாமே வழக்கமாக கேட்குற கொஸ்டின் தான் இது ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி யமுனை. 37வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ஓகேங்களா. 38வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 39-40வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிலிக்கான். ஆப்ஷன் 40வதுக்கு வந்து ஆப்ஷன் சி மன்னர் மூன்றாம் சார்லஸ் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 41, 42, 43 ஓகேங்களா. 41க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41க்கு ஆப்ஷன் ஏ, 42க்கு ஆப்ஷன் சி ஓகேங்களா. அடுத்து 43க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஓகேங்களா. அடுத்தது 44வதுக்கும் என்ன ஆன்சர் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44க்கு ஏ ஒன்று மட்டும் சரி ஆப்ஷன் ஏ, 45க்கு ஆப்ஷன் ஏ ஆலமரம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதன்மை தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா உளவியில் இருக்கிற மீதி 25 கொஸ்டினுக்கு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். எஸ் அகாடமியில் வந்து இன்று முதல் இன்றைக்கு இம்மாலையிலிருந்தே உடற்பயிற்சி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நல்ல மார்க் வருது சார், எனக்கு 45க்கு மேலே வருது சார்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுங்கள். 50க்கு மேலே வந்தாவே கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துங்க. 24 மார்க் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷனில் நீங்கள் ஈஸியாக கோல் பண்ணிவிடுங்க. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க ஓகேங்களா. நல்ல மார்க் எடுத்த எல்லாருமே தயவுசெய்து அடுத்தது ஃபிசிக்கலுக்கு வந்து ரெடி ஆகுங்க. தேங்க்யூ ஸோ மச்.